எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற சின்னம் தான் பானை சின்னம். பானை சின்னம், இந்த பானை சின்னம் நீங்க ஓட்டு போட போகும்போது அந்த மெஷின்ல ஆறாவது இடத்துல இருக்கும். ஆறாவது இடத்திலே இருக்கிற பானை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பான தாய்மார்களே, நீங்க இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிற பல நலத்திட்டங்களை நீங்கள்லாம் பெற்றுட்டு இருப்பீங்க. மகளிர் உதவித்தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் வருதம்மா, மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை வருதா? எத்தனை பேருக்கு வருது? 1-2 பேருக்கு வராதவங்க கணக்கு எடுத்திருக்காங்களா? இப்போ பதிவு பண்ணவங்களுக்கும் மீண்டும் தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்திருக்கார். ஏற்கனவே 1.25 கோடி தமிழ்நாட்டில் 1.25 கோடி பெண்களுக்கு இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் டான் டான் அவங்க அக்கௌண்ட்ல வந்து விழுது. அது மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு காலையில் சிற்றுண்டி திட்டம், கல்லூரிக்கு போனால் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் திட்டம். நீங்க எல்லாம் பஸ்ஸில் போகிறதுக்கு இலவசமாக கட்டணம் இல்லாமல் பேருந்து பயண திட்டம், இப்படி அடுக்கடுக்காக நலத்திட்டங்களை அளித்து வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிக்க, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும், தமிழ்நாட்டு மக்களை முன்னேற விடாமல் முட்டுக்கட்டை போடுகின்ற மோடி அரசை தூக்கி எறிவதற்காக இந்தியா கூட்டணி என்ற மகத்தான கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். இந்த இந்தியா கூட்டணியிலே விடுதலை சிறுத்தைகள் உட்பட 28 கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். மோடி ஆட்சியை தூக்கி எறிஞ்சாதான் நமக்கு விடிவு காலம். இன்னைக்கு மோடி ஆட்சி திரும்பவும் வந்து விட்டால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஓல்ட் ஏஜ் பென்ஷன், எதே முதியோர் உதவித்தொகை, அது கூட கொடுக்க மாட்டேங்கிறான். 100 நாள் வேலைக்கு வேலை செஞ்சுட்டு 1 மாசம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு, அதுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறான். இந்த மோடி அரசு இருந்தால் தமிழ்நாட்டை முன்னேற விட மாட்டார்கள், நம்மளெல்லாம் தலை தூக்க விட மாட்டோம். எனவேதான் நம்முடைய முதலமைச்சர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம், பதவியிலிருந்து விரட்டுவோம் என்று சபதம் எடுத்திருக்கிறார்கள். மோடியை விரட்டுறதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு நீங்க தயங்க கூடாது. உங்க கையில மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது, மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது, அதுதான் ஓட்டு என்கிற அதிகாரம். அந்த ஓட்டு என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க மோடி ஆட்சியிலிருந்து விரட்ட முடியும். நீங்க போடுற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற பேட்டு. இந்த மோடி கும்பல்னு சொல்லும் போது இந்த ரெட்டையலன்னு சொல்லிட்டு வருவாங்க எடப்பாடி, நாங்கள்லாம் இப்ப அவங்களோட இல்லை, நாங்கள் தனின்னு சொல்லுவோம். அதை மட்டும் நம்பாதீங்க, அவங்க எல்லாம் ஒரே கும்பல் தான், ஒரே கோஷ்டி தான். தயவு செய்து தவறி கூட நீங்க வந்து ரெட்டையலைக்கு ஓட்டு போட்டுற கூடாது. அதுக்கு நேரடியா மோடிக்கு ஓடுற ஓட்டு தான் ரெட்டையலைக்கு போடுற ஓட்டு. எனவே தாய்மார்களே, இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பல நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும், அதற்கான ஊதியம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும், கேஸ் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும், நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும், அது மட்டுமல்ல விவசாய கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும். இதை விட முக்கியமான ஒரு திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்திருக்கார், அதுதான் மகாலட்சுமி திட்டம். ஏதாவது டிவியில காட்டினாங்களா மகாலட்சுமி திட்டம்? மகாலட்சுமி திட்டம் என்கிற மகத்தான திட்டத்தை ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லம்மா, உங்களை போன்ற தாய்மார்கள் அனைவருக்கும், இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மார்களுடைய வங்கி கணக்கில் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் போட போறாங்கம்மா, 1 லட்சம் ரூபாய், அதுதான் மகாலட்சுமி திட்டம். அந்த மகாலட்சுமி திட்டம் வர வேண்டும் என்று சொன்னால், அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். பானை சின்னம் மறந்துடாதீங்க. வாக்குப்பதிவு எந்திரத்தில் 6வது இடத்தில் இருக்கும் பானை சின்னத்தில் வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய கூட்டணியுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.